தனித்தனியாக சொல்லாமல் மொத்தமாக சொல்லிடுறேன். வந்திருக்க எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த மண்ணில் பிறந்தவன் நிறைய சந்திக்காமல் இருக்க முடியாது. நிறைய சந்தித்தானா தீர்க்க ஆயுசுன்னு பேர். இளமை இளநர வரும், அது உடம்பு கோளாறு. ஒரு சிலர் ஒன்று இயக்குனர் வந்து கதை சொன்னார் என்கிட்ட, ஏ டு சார் கரெக்டாக சொன்னார் திரைக்கதை, ரொம்ப ரைச்சன் அப்பப்போ இந்த ரியாக்ஷனோட சொல்வார். சின்ன வயசுலேயே இவ்வளோ ரியாக்ஷன் சொன்னார். நான் ரொம்ப நான் நிறைய திரைக்கதை சொல்லி பழகப்பட்டேன், எனக்கு எதுக்கு ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னார். அப்புறம் தான் கதையை ரசிச்சுட்டு டோட்டலி எடுத்தால் ஆசிட்டி சினிமா இல்லை, வழக்கமான படம் இல்லை. ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி சார், எல்லாம் அவன்கிட்ட தான் சொல்லிட்டேன் சார், எல்லாம் ரெடியாக இருக்கு சார் அப்படின்னா, அப்படியா சரின்ட்டு கண்டினியூவாக போனாங்க. ஷூட்டிங் போனாங்க, அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். ஃபஸ்ட் டே நான் போய் ஷூட்டிங் போகும்போது யூனிட் பார்த்தேன், மூவி கேங்ஸ்னு அதை வேனில் படிச்சுட்டு ஜென்ரேட்டர் திறன் காணோம். நாங்கள் மூணு பேர் தூங்குவோம் ரேடியோ போட்டு, அவங்கள காணோம். அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு 11 பேர் இருப்பான், அவனையும் காணாம். ஒரு பெரிய ஒரு சின்ன 1000 வாட்ஸ் ஜென்ரேட்டர் வச்சிருச்சேன், 1000 வாட்ஸ் இருக்குது, பெரிய ஜென்ரேட்டர் காணாம். சுதேசி மில்லுக்குள்ளே ஷூட்டிங், நம்ம பின்னி மில் மாதிரி அங்கே பாண்டிச்சேரியில், அங்கே லைட்டு வேணும். அங்கே அப் தூக் தூக் பேபி தூக் 5 கேப் தூக் 2 கேப் தூக்குன்னு தூக்குவான், ஒன்றும் தூக்கலைவங்க. எங்கள் 4 பேர் கொண்டு நிறுத்தி வச்சுட்டு நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் என்ன பண்ணுவான்னு. அந்த தர்மாக்குள்ளே தூக்கி வச்சார், சின்ன சின்ன லைட் இருந்துச்சு, அந்த 1000 போட்டு அது சின்ன அது ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு, மைல்டாக இருக்குது. படத்தில் பார்த்து டப்பிங் இப்போ சூப்பராக இருக்கும். வருங்கால சினிமாவுக்கு இந்த படம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்றைய எதிர்காலத்தில் போட்டி போட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த எல்லாம் ரொம்ப சீப்பாகிடுச்சு. டிவியில் வருது, அங்கே வருது, இங்கே வருது. சினிமா பார்க்குறது திருவிழா மாதிரி போயிட்டு நான் பராசக்தியில் 51 ஏய் நல்லாயிருக்கு 6 தடவை 7 தடவை 11 தடவை பார்த்தவனாக இருக்கான். இப்போ எங்கே இருட்டில் குருட்டு குத்துனா தான் பார்க்க போகிறான். நல்ல படம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் தமிழ் சினிமா ஒரு சேஞ்சில் வருது. நான் மெர்க்குரி பார்த்தேன், ஸ்கூலில் உட்காந்து மாதிரி உட்காந்துருந்தாங்க, சைலண்ட்டாக உட்காந்துருந்தாங்க. நான் நினச்சி சினிமா ஒரு மாதம் ஸ்ட்ரைக்காக இருந்ததுனால எல்லோரும் பயந்து போய் சினிமா உட்காந்துருக்காங்களோ, அப்படியே உட்காந்துருக்கானே எல்லோரும். என்ன மூலம் சத்தம் போடுவான், டயலாக் வேறு இல்லை. ஊமை இருக்கலாம், 5 பேரும் ஹீரோயின் ஊமை, ஹீரோ ஊமை, சந்திச்சா அடுத்தனும் ஊமை, ஆ ஊன்னு ரெண்டு சத்தம் போட்டால் இன்டர்வல், அங்கே தான் எல்லோரும் சிரித்தாங்க. அப்புறம் என்ன நடக்கணும்னு பார்த்தா சைலண்ட் பண்ணலாம். காரணம் ட்ரீட்மெண்ட். அந்த காலத்தில் அந்த நாள்னு ஒரு படம், நான் சின்ன பையன் படம் பார்த்துட்டுருக்கேன் மீனாட்சி சாய்ஸில், அரை மணி நேரத்தில் 4 சீன் போன சிவாஜி சுட்டுவோம், டே சிவாஜி செத்துட்டாரா, பழைய படம் நடக்கும்போது இருறா, ஏண்டா சிவாஜி செத்துட்டா படம் இப்படியா இருக்கு, மோதி செத்து போயிட்டாரு, வருவாரா இருறா இருறா வருவாரா இருறா, போய் படம் முடிஞ்சு போய் செத்து அவர் யார் இனியார் வருவானா. அப்புறம் கதை சொல்கிறாங்கிறத புரியறதுக்கே படம் முடிகிற வரைக்கும் குழப்பம். 4 தடவை வர்றாரு சிவாஜி, சாகுறாரு வர்றாரு, குழப்பம். அவர் பாலச்சந்தர் எஸ் பாலச்சந்தர் படம் எடுத்தார் பொம்மை, ஓடாதேனீர்னு ஒரு படம். என்ன படத்து பேரே ஓடாதேனீர்னா, இது எப்படியா ஓடும், இது என்ன யார் எஸ் எம் குமரேசன் நடிக்கிறார். அப்படி வித்தியாசமான படங்கள் அப்படியே வந்துச்சு. அப்புறம் நான் அவனு இதெல்லாம் பெரிய ஒரு பெரிய ஹீரோட்ட கதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன். நான் விசப்பரிச்சை பண்ணாதீங்க, பரிச்சை எழுதுவா தியேட்டருக்கு வர்றான், பொழுதுபோக்குக்கு தான் வர்றான். அப்படியே நீட்டாக கதை எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும். ஏதோ ஒரு ஃபீலை நீ என்ன நினைக்கிறோ அதை ஃபீல் பண்ணி அவன் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி சும்மா முடிச்சுட்டா சந்தோஷமாக வெளியே போயிடுவான். அவனை சோதிச்சு கதை புரியாமல் வந்து என்னோட பெரியவர்கிட்ட ஒரு முக்கியமான படம் இன்னும் புரியலைங்க, என்னங்க இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு புரியலை, என்ன பாருங்கள் பாருங்கள் புரியணும் அப்படி எடுத்துறாங்க. என்ன பண்ண முடியும், சொல்ல முடியாது. நான் அதை வழக்கமான சினிமா, நம்ம ஃபார்மெட் எப்படியோ என்ன பரம்பரை எப்படி அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த நிறைய கதை சொன்னோடனே எனக்கு ஒரு ரொம்ப கமர்ஷியலாக சொல்லணும், அது இது வியாபாரம் அப்படிலாம் கத்துறாரு. நான் என்ன அப்படி பண்ணுறாரு, ப்ரொடியூசர் சொல்லிட்டே கதை சொல்லிட்டேன் ஆரம்பிச்சிட்டேன். சரி யூனிட் வந்து படம் கிட்டு கிட்டு கிட்டுக்கு சீன் போயிட்டு நான் சாப்பிட்டு போனேன், சீக்கிரம் ரெடி ரெடியுமேன். என் பழக்கமானது வெளியே கேமரா அந்த பக்கம் இருந்தாலும் சீக்கிரமே, நான் நடிக்க போனாலும் சீக்கிரமே, கார் நானும் ரெடி சீக்கிரம் எடுத்தானே. டைம் நமக்கு டைம் தங்கமான நேரம், நேரம் சேஃபாகும் இல்லையா, ப்ரொடியூசருக்கு பாதுகாப்பு இல்லையா, சீக்கிரம் வேலை முடிஞ்சு அடுத்த ஷாட் போகலாம், ஆனால் சீனை ஓவர் பண்ணலாம். அதுக்காக சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த கேமராவில் வேலை பார்த்தாங்க. சுற்றி சுற்றி பார்ப்பேன், 3-4 பேர் தான் இருப்பாங்க. அக்கேல வேணுமா, என்ன ஐட்டம் வேணும், உடனே சீக்கிரம் சார், அவர் கேமராமேனோட வருத்தப்பட எதுங்க சார் இருங்க சார், அவர் திட்டு வேணாம், என்னையா நீ தோண்டிக்கிட்டே சீக்கிரம் ஏன்பேன். அது சொல்கிறது நான் வந்து அங்கே நடிகராக இல்லை, ஒரு தயாரிப்பாளர் மாதிரி இருப்பேன்.
காரணம் எல்லோரும் நல்லது தானே, அது படம் சீக்கிரம் முடியணும். அந்த படம் எடுக்கிறதுலே படத்தை முடிக்கிறது முதல் வெற்றி. முடித்ததுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறது பெரிய வெற்றி. அது என்ன மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அது இறைவன் பொறுப்பு. அதுதான் சினிமாவில் இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. தியேட்டரில் போய் என்ன ரிசல்ட்னு இவனு கண்டுபிடிக்கவே இல்லை இது வரைக்கும். சினிமாவில் கண்டுபிடிக்க முடியாத இடம் அது, இல்லைன்னா எல்லோரும் படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிகளும் யோசிக்குது. காரணம் படத்தினுடைய முடிவு என்னன்றது எல்லாரும் தெரியாது. ஆக திரைக்கதையை தெளிவாக சொல்லணும், ஜனங்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். சமயத்தில் விதின்னு ஒன்று சொல்லுவோம், உண்மை நிறைய பார்த்துருக்கேன் நான், அது அதுவும் வேலை செய்யும். அது நம்மளை அறியாமல் வேலை செய்யும். நிறைய சந்திக்க முடியாத மனிதனை, மண்ணில் பிறந்தவன் எல்லாம் நிறைய சந்தித்தே ஆகணும். அதேமாதிரி எல்லோரும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். எப்படி முதியவர்களை வச்சு, ஆனால் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, கலக்கி அச்சாணி அவங்க தான். பட் அந்த ரிவெஞ்சை எப்படி எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க, பிரெயின் ஒர்க்கு. பலம் தேவையில்லை, மூலப்பலம் தேவை. மூலப்பலத்தால் நம்ம நிறைய காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்ற ரிவெஞ்சை அதில் தான் சொல்லுவாங்க. ரொம்ப தெளிவாக, வெரி பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட். கதை நல்லா சொன்ன, அவர் பேர் விவேக், விவின்னு வச்சுருக்காரு, என்னன்னு தெரியல. விவேக் வாழ்க, விவேக் பெரிய டைரக்டராக வரணும், அந்த வாழ்த்துக்கள். ஒரு சீனில் ஒரு டைலாக் சொல்லணும்னா கூட சாதாரணமாக அந்த குமுதா ஆனந்தோட டைலாக் சொல்ல மாட்டார், ரியாக்ஷனோடய சொல்லுவார். நான் சொன்னேன், நம்ம இப்படி நடிக்கணுமா, நம்ம நடிக்காதுன்னு சொல்கிறாரா, எனக்கு டவுட் வரும். இல்லைடா அது வந்துடும். சரி சரி சரி, அவன் கேட்டுக்க வேணானே, பட் இப்படி சொல்கிறாரே நம்ம அப்படி சொல்லணுமா, எனக்கு அப்படி தோணாக்கும், சாப்பிட்டா சொல்லிட்டேன் அப்படி, அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்லிடுவேன். ஏன்னா அவ்வளோ கதையில் ஊன்றி போயிருப்பார். எந்த நேரமும் எப்போவுமே டப்பிங் தட்டில் கூட தான் டேலாக் உடனே அப்படி தான் சொல்லுவார், அந்த ஃபீலோடு தான் சொல்லுவார். அதுலேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கார், ஊறி போச்சு உடம்புல. அப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் மேலே பெருசாக தயாரிப்பாளர் இருந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு அனந்த கூடி நமஸ்காரம். ஒரு புது இயக்குனரை நம்பி, ஒரு ஃபேவரட் ஆக்டர்கள் இல்லாத ஒரு படத்துக்கு அவர் முதலீடு பண்ணி படத்தை முடிக்கிற அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு, அவருக்கு தான் அன்பான வணக்கம். பாண்டம் பாதியில் போயிடுவான், பல பேர் சொல்லுவான் இந்த படத்தை எடுத்து போச்சு காசு போ அப்படிம்பான், மாட்டேன்னு போயிடும். அதெல்லாம் போகலை, கடைசியில் என்ன தான் பார்ப்போம். அந்த கதையிலையும் நம்பிக்கை, சினிமா மேலே நம்பிக்கை. இது மாதிரி தயாரிப்பாளர்கள் நிறைய வரணும், இது மாதிரி சிறிய படங்கள் நிறைய வரணும், அது நிறைய வெற்றி பெறணும். பத்திரிக்கையாளர்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது, தெளிவாக தைரியமாக எடுத்து சொல்லுங்கள், தயவு பண்ணி சொல்லுங்கள். எல்லோரும் பெரியவர்களாக வரணும், எல்லாம் பெரிய படமாக வெற்றி அடையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.